பாரஞ்சிதனோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? பேசினா என்ன தப்பு? துணியிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. காலமே இல்லை காலை போடு ராவண குலமே, மேலையர் காலை வரும் ஏழு கட்டணமே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்கிச்சு. எப்படின்னா, நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தார், டைரக்டர். அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும், அன்றைக்கி மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால் சரி எங்கே சந்திக்கலாம், பக்கத்தில் என்ன கடை இருக்குது, எதுவுமே ஐடியா இல்லை அங்கே. ஸோ நான் என்னோடய என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம், பக்கத்தில் இருந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து, உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார். பட் எனக்கு இந்த படத்தை அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதில் இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், கிரிக்கெட்டுன்றது. இன்றைக்கி என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும், பாரஞ்சிதனோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின் தான் வருது. பேசுனா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்கக்கிட்டேயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குங்க, நம்ம எடுக்கிற எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குதான். அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு என்னோடய வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன். அப்புறம் அவர் சொன்னார், ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்த எல்லா படம், எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில், நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இன்றைக்கி இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள், முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன். அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில், காலமே இல்லை காலை போடு ராவண குலமே, மேலையர் காலை வரும் ஏழு கட்டணமே. நன்றி, வணக்கம். First of all, thanks to all the artists that have worked in the film, all the instrumental artists, percussion, guitars, mixing, recording engineers, all the studio owners. Thanks everyone for the support, and special thanks to Arivu. Is more like a composer in the film. நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் சாங்கெல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ஓட ரிசல்ட் தான். ஐ எம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஞ்சித் சார்ஸ் ஃபிலிம். அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஆஃப் ஸ்க்ரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய், ஜெய் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. Basically, usually all the films
ஐ ஒர்க் வி மீட் லாட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து யாராவது எடிட்டர். இந்த படத்தில் என்னை யாருமே மீட் பண்ணல, நான் அறிவு ஜெயன் அவ்வளோதான் இருந்தது. கேரளாவில் நாம் நாங்கள் பாட்டுக்கு தண்ணி அடித்து ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படி தான், நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடித்து அப்படியே ஜாலியாக இருந்தேன். இட் இஸ் வெரி ஈஸி இது, அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை எனி மோஸ்ட் ஃபியர்ஃபுல் எனிமீஸ், அது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லோருக்கும் தேங்க்ஸ் அலாட். எவ்ரி ஒன் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ், ஆல் த மூவிஸ். இஃப் யூ ஃபீல் குட் அபவுட் த மூவி அண்ட் த சாங்ஸ், ப்ளீஸ் ஷேர் த நியூஸ். தேங்க்யூ ஸோ மச்.